மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகத்துக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வளம் வந்த தமிழினத்தின் சிறப்பை பறைசாற்றும் அறிவிப்பு ஒன்று விதி எண் 110 கீழ் தங்களுடைய அனுமதியோடு பெருமையாக நான் இதை வெளியிடுகிறேன். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தற்போது நடைபெற்று வரும் அகழ் ஆராய்ச்சி உலக அரங்கில் அனைவரது கவனத்தையும் பெற்றிருக்கிறது. தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை அள்ளி கொடுக்கும் கீழடியில் நடைபெற்று வந்த அகழ்வாராய்ச்சியை ஒன்றிய அரசு பாதியிலே கைவிட்டபோது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதற்கு எதிராக தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். நானும் கடந்த 2019 கீழடிக்கு நேரடியாக சென்று அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த அகழ்வாழ்வு பணிகளை பார்வையிட்டேன். வேக்க வைக்கும் செங்கல் கட்டுமானங்கள், கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணம் தாங்கிய பானை ஓடுகள், அரிய கல்மணிகள், தங்க அணிகலன்கள், சிந்துவெளி நாகரிக காலத்தில் காணப்பட்ட அதே திமில் கொண்ட காளையின் எலும்புகள், விளையாட்டுப் பொருட்கள், தொழிற்பகுதிகள் என ஒரு செழுமைமிக்க சமூகமாக சங்ககால தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மட்டுமல்ல உலகமே அறிந்து கொண்டது. அது மட்டுமல்ல, கரிம பகுப்பாய்வு கார்பன் டேட்டிங் முடிவுகளின்படி கிமு 6 நூற்றாண்டிலேயே எழுத்தறிவு பெற்ற சமூகமாக சங்ககால தமிழர்கள் விளங்கினர் என்பதும் உறுதியானதை இம்மாநில உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் கீழடி என்ற ஒற்றை சொல் உலக தமிழர்களை ஒன்றிணைத்தது என்றே சொல்ல வேண்டும். அதே உணர்வை தாங்கி தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை, கொடுமணல், மயிலாடும்பாறை, கங்கையுடைய சோழபுரம் ஆகிய இடங்களில் தற்போது அகழ்வாழ்வு பணிகள் மேற்கொண்டு வருகிறது. அப்போது கிடைத்த பல்வேறு பழமை வாய்ந்த பொருட்கள் குறித்து அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற தொல்லியல் ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை தமிழ்நாடு தொல்லியல் துறை கலந்து ஆலோசித்தது. அதன்படி கீழ்கண்ட முக்கிய முடிவுகளை வெளியிடுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். கீழடியில் சூரியன், நிலவு மற்றும் வடிவியல் குறியீடுகள் கொண்ட முத்திரைகளுடன் கூடிய வெள்ளிக்காசு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதை ஆய்வு செய்த தலைசிறந்த அறிஞரும் கொல்கத்தா பல்கலைக்கழக பேராசிரியருமான சுஷ்மிதா பாசு மன்சும்தார் இந்த வெள்ளி முத்திரை காசு கிமு 4 நூற்றாண்டுக்கு, அதாவது மௌரிய பேரரசு அசோக காலத்திற்கும் உட்பட்டது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கரிம பகுப்பாய்வு முடிவுகளின்படி கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 6 நூற்றாண்டு என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை வலுப்படுத்தும் விதமாக தற்போது பெறப்பட்ட 2 கரிம மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகளிலும் கீழடி நாகரிகம் கிமு 6 நூற்றாண்டை சார்ந்தது என தெரிய வந்துள்ளது என்ற செய்தியை நான் பெருமையோடு இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இவற்றுக்கெல்லாம் மகுடம் சூட்டும் வகையில் ஒரு முக்கிய ஆய்வு முடிவை இங்கு நான் வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாடு தொல்லியல் துறையால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாய்வின் போது ஆதிச்சநல்லூருக்கு அருகே சிவகலை பரம்பு பகுதியில் வெளிப்பட்ட முதுமக்கள் தாழி ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகள் அமெரிக்க நாட்டின் மயாமி நகரத்தில் அமைந்திருக்கும் உலக புகழ்பெற்ற பீட்டா அனலிட்டிக்கல் லேபரட்டரிக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டன. அதன் ஆய்வு முடிவுகள் சமீபத்தில் கிடைத்துள்ளன. ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் முறையில் ஆய்வு செய்ததில் முதுமக்கள் தாழியில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகளின் காலம் கிமு 1155 என கண்டறியப்பட்டிருக்கிறது. பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபுரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு உட்பட்டது என்பதை அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதி செய்ய முடிகிறது என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் அறியும் வகையில் இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் அளவிட முடியாத பெருமிதமும் மன மகிழ்ச்சியும் நான் கொள்கிறேன். பண்டைய தமிழர்களின் செழுமையான பண்பாடு, கடல்வழி வணிகம், நீர் மேலாண்மை, இரும்பு உருக்குதல், அரிய மணிகள் தயாரித்தல், முத்துக்குளித்தல் போன்ற தொழில்நுட்பங்களை உலகம் அறிந்து கொள்ள தேவையான சான்றுகளை சேகரிக்கும் வகையில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை விடவும் அதிக அளவு நிதியாக 5 கோடி ரூபாய் நடப்பு நிதியாண்டில் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருப்பதை மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். அதன் தொடர்ச்சியாக ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொர்க்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய் என்பது கிடைத்த அரிய பொருட்கள் அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலி நகரில்
15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளோடு அருங்காட்சியகம் அமைக்கப்படும். இது பொருணை அருங்காட்சியகம் என அழைக்கப்படும். இது மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்திய துணைக்கண்டம் எங்கும் அதேபோல் கடற்கடந்து பயணம் செய்து தமிழர்கள் வெற்றி தடம் பதித்த வெளிநாடுகளிலும் தமிழ்நாடு தொல்லியல் துறை உரிய அனுமதிகள் பெற்று இனி ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கட்டமாக சங்ககால துறைமுகமான முசிறி தற்போது பட்டணம் என்ற பெயரில் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது. சேர நாட்டின் தொன்மையினையும் பண்பாட்டினையும் அறிந்து கொள்ளும் வகையில் கேரள மாநில தொல்லியல் வல்லுநர்களோடு இணைந்து அங்கு ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்படும். அதேபோல் ஆந்திர மாநிலத்தில் உள்ள வேங்கி, கர்நாடக மாநிலத்தின் தலைக்காடு மற்றும் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பாலூர் ஆகிய வரலாற்று சிறப்புடைய இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அன்றைய ரோம பேரரசின் ஒரு பகுதியாக விளங்கிய எகிப்து நாட்டில் உள்ள குசிரல் காகிது மற்றும் பெர்னிகா, மேலும் ஓமன் நாட்டின் கோர்ரோரி ஆகிய இடங்களில் பழந் தமிழகத்தோடு இருந்த வணிக தொடர்பை உறுதி செய்யும் வகையில் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. அந்த பகுதிகளில் அந்தந்த நாட்டின் தொல்லியல் வல்லுநர்களோடு இணைந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். மாமன்னர் ராசேந்திர சோழன் வெற்றி தடம் பதித்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் அந்தந்த நாட்டு தொல்லியல் வல்லுநர்கள் துணையோடு உரிய அனுமதி பெற்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலகிற்கு அறிவித்த தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை தேடி இனி உலகெங்கும் பயணம் செய்வோம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை என்பதை இந்த மாமன்றத்தின் மூலம் உலகிற்கு அறிப்பதில், உலகிற்கு இதை எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்வதில் அந்த பெருமையோடு அமைகிறேன். வணக்கம்.